श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराज सरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं। बालकृष्णनुடைய லீலைகளை நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கோம். மகர்ஷியினுடைய அனுபவம், ஆழ்வார்களுடைய அனுபவம், சுவாமி தேசிகனுடைய அனுபவம், இப்படி எல்லாமா சேர்ந்து இந்த கண்ணனுடைய அனுபவத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். நாம அங்க சொல்ற மகர்ஷி சொல்ற தேயம் ஸ்வாத்வத் யசததிபய கல்பிதை தேயயோகைஹி மக்கான் பௌக்ஷன் விபஜதி சதேன் நாஸ்தி பாண்டம் பிணத்தி द्रव्यालाभे स्वगृह कुपितः यात्युपक्रोश्य तोकान् हस्तान् ग्राह्ये रचयति विधिं पीठको लूखलाद्यैः छिद्रं ह्यन्तर्निहित वयुनाः सिक्ष भाण्डेषु तद्विते। இதெல்லாம் வரிசையா சொல்லிட்டு வரே இவா ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளாக ஆயிண்டு வர. அப்போ சொல்லச்சு நாம நேற்று தளர்நடை பருவத்தை பார்த்தோம். சின்ன குழந்தையா இருந்ததுன்னு கொஞ்சம் கொஞ்சம் நடந்து போற குழந்தைய பார்த்தோம். நம்ம இப்ப பாக்குற இந்த குழந்தை இன்னும் நடக்கிறது, கொஞ்சம் நடக்கிறது. ஆனா அங்க வாசல்லாம் திண்ணை இருக்கும், அந்த திண்ணை மேல ஏறணும்னு பிரயத்னப்படுறது. முதல்ல குழந்தை நிக்கிறது, நிக்கிற குழந்தைய அந்த குழந்தை கையை பிடிச்சுண்டு யசோத பிராட்டி 2 அடி எடுத்து வைக்கிறதுக்கு நட பழகிக்கிறார். அதுக்கப்புறமா கொஞ்சம் நடக்க வந்த பிற்பாடு அம்மாவனுடைய விரல் நுனியை பிடிச்சுண்டு அந்த குழந்தை முள்ள 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 நடந்து வருது. அதை அனுபவிச்ச இப்ப இந்த குழந்தை மேல தென்ன மேல ஒரு குழந்தை, ஒரு பெரிய பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன்கிட்ட போகணுன்றதுக்கோசரம், தென்னை மேல ஏறணுன்றதுக்கோசரம் இந்த குழந்தை முயற்சி பண்றது. அப்போ அம்மா ஏற்றி விடுறாளாம். சுரப்பிரசோனைஹி சுரபீகிருதானாம் ஆரோகணான்யங்கணவேதிகானாம் தமாருருட்சம் தரலங்கி பத்மம் தாதாரமாரோக யதாசு தாத்ரீ. சஞ்சாரம் பண்ற இடத்தெல்லாம் பார்த்தோம்னாக்க கம்மனு ஒரு வாசனையா. இந்த வாசனை சுரபீகிருத்தானாம் சுரப்பிரசூனைகின்னு, சுரப்பிரசூனம்னாக்க தேவதைகளுக்கே இருக்கக்கூடிய விருட்சம், கல்ப விருட்ச புஷ்பங்கள், மந்தார விருட்ச புஷ்பங்கள், இந்த புஷ்பங்கள்லாம் வந்து அப்படியே பார்த்தோம்னாக்க வாசனையா இருக்கிறதாக இருந்துருக்கு. அந்த வாசனை இந்த இடத்துல கம்முன்னு அடிக்கிறது தான் வாசனை. இல்லை ஆரோகணான் எங்கணமேதிகானாம், அங்க ஆற்றுல அங்கங்க பார்த்தோம்னாக்க வாசல்ல தென்னை போட்டிருக்கோம். உள்ள போனோம்னா மித்த தென்னை பார்த்தோம்னா அங்க ஒரு சில தென்னைகள்லாம் இருந்துட்டு இருக்கோம். இப்படி இந்த தென்னை எல்லாம் இருக்கச்சு இந்த தென்னை மேல எதனா வச்சிருப்பா, அந்த தென்னை மேல இருக்கிறத எடுக்கிறதுக்கோசரமோ தென்னை மேல யாரான பசங்க உட்காந்துருந்தாள்னாக்கா அவ கிட்ட போகணும்னு இந்த குழந்தை தென்னை மேல ஏறுறதுக்கு முயற்சி பண்றது. அந்த 2 கையும் மேல வச்சுண்டு அந்த குழந்தை நம்பி பாக்குறது. அந்த கண்ணன் நம்பி பாக்குறான். தமாருருட்சம் தரலாங்கை பத்மம், ஆருருட்சம் அவர் ஏறணும்னு நினைக்கிற அந்த கண்ணனை தன்னுடைய தரலாங்கை பத்மம் தாமரை போன்று இருக்கிற ஒரு அந்த மெல்லிய திருவடிகளை அது உடையனா இருக்கு. இவனை அப்படி தாதாரமாக ஆரோகயதா சுதாத்ரி, லோகம் மொத்தத்தையும் சிருஷ்டிக்கிறவனாக இருந்திருக்கிற இவனை போய் அவள் ஏற்றி விடுறாளாம். யசோதா பிராட்டி அம்மாவா இருக்கிறவ ஏற்றி விடுறாளாம் அந்த குழந்தைய மேல ஏற்றி விடுறான்னு சொல்லுகிறார். தாத்தாரம் அவன், தாத்தா எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன், எல்லாத்தையும் தரிக்கிறவன். அப்படி இருக்கிறவன இவனை வந்து இவ தான் தூக்கி விடுறா அப்படின்னு சொல்லி சொல்ற. எல்லாரையும் தூக்கி விடுறவனா இருக்கான். அவனை போய் இவள் தன்னுக்கு சேர்ந்தவன்னு நினைச்சுட்டு இவள் தூக்கி விடுறான்னு சுவாமி சாதிக்கிறார். இந்த குழந்தை எப்படி இருக்குன்றத ஒரு சன்னிவேசத்தை பார்க்கணும். இந்த குழந்தை கண்ணனுடைய ஒரு கண்ணன் எங்கே எங்கேயுமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. திருவாரூர்பாடி முழுக்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சஞ்சாரம் பண்ணச்சே கண்ணன் எப்படி இருக்குன்றத சொல்லி சொல்ற ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இது. இந்த இடத்துல வரைச்சு கண்ணனுடைய உள்ளூக்கம் இருக்க எல்லா பக்கத்துலயும் போயிட்டே இருக்கான். எல்லா பக்கத்துலயும் கண்ணனுடைய கண்ணு வந்து போயிட்டே இருக்கு. அந்த போற பக்கம் முழுக்க பிரகாசத்தை உண்டு பண்றதாக இருக்கு கண்ணனுடைய ஆலோகம்ன்றது. மதுர மதர பிம்பே மஞ்சுளம் மந்தஹாசே சிசிரம் அமிர்த வாக்கே சீதளம் திருஷ்டி பாசே விபுலம் அருண நேத்ரே விஸ்ருதம் வேணுநாதே மரகத மணிநீலம் பால மகாலோகயேனோ மதுர மதர பம்பே. அந்த அதரத்தை பார்த்தோம்னாக்கா அந்த கண்ணனுடைய உதடுகள்லாம் பார்த்தோம்னா அப்படியே மதுரமாக இருக்காது, அப்படியே இனிக்கிறதா மொத்தம் கொடுக்கறது. மஞ்சுளம் மந்தஹாசே குழந்தை சிரிக்கிறதான், சிரிக்கச்சே மனோகரமாக இருக்கு. அப்படியே நம்மளை அப்படியே சுண்டி இழுத்துறதான் அந்த கண்ணனுடைய சிரிப்பு. சிதிரம் அமிர்த வாக்கே ஒன்னு ரெண்டு வார்த்தை இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறது. தத்த தத்தான்னு அந்த தத்தான்னு சொல்ற வார்த்தை அப்படியே குளிர்விக்கிறதா. சிசிரம் அமிர்த வாக்கே திருஷ்டி பாகத்தே சீதளம் அந்த கண் பார்வையிலேயே அப்படியே பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு குளிர்ச்சி ஏற்படுறதா. அருண நேத்ரே விஸ்ருதம் இது வந்து மரகத மணி அது ரொம்ப பார்த்தோம்னா அந்த அருள கண்ணு சிவந்ததாக இருக்கு. அதை அனுகிரகம் பண்ணி கண்ணு சிவந்ததாக இருக்கான். அந்த கருணையோடு அந்த பெருமாளுடைய கருணை அந்த கண்ணுல பார்த்தாலே தெரியறது. அப்பேற்பட்ட அந்த பாலனாக இருக்கிற அந்த கண்ணனை எல்லாரும் பார்க்க போறேன், நான் எப்ப பார்க்க போறேன், எக்க பார்க்க போறேன்னு லீலா சுக்கர் சொல்றேன். பாலோயமாலோலவிலோச்சனேன வக்ரேண சித்ரீகிருத திங்முகேன வேஷேண கோஷோதித பூஷணேன முக்தேன துக்தேன துக்தேன நயனோத்சுகம் நஹாம். கண்ணன் சின்ன குழந்தை, இந்த குழந்தைன்னா கொஞ்சம் இப்படி நடக்கிற குழந்தை, தத்தி நடக்கிற குழந்தை, பிடிச்சிருந்து நடக்கிற குழந்தை, அம்மா வரல பிடிச்சிருந்து நடக்கிற குழந்தை, இன்னும் கொஞ்சம் வேகமாகவும் போற ஓடுற குழந்தைய அழைத்து இந்த குழந்தை பாலோயமாலோல விலோச்சனேன. இந்த பெருமாள் கண்ணன் இங்க சஞ்சாரம் பண்ணச்சு இந்த கண்ணை சைட்டு 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 பார்க்கறேன். இந்த பக்கமும் அந்த பக்கமும் இப்படி அப்படியும் அவர் பார்த்துட்டே இருந்துருக்கேனா. சித்ரீகிருத திங்முகேன எல்லா திக்கிலையும் அந்த கண்ணனுடைய ஒரு பிரகாசம். அந்த திருமேனி இருக்க ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு சொல்லி சொல்ற பெருமாளுடைய திருமேனி எப்படி இருக்கு. ஹிரண்ய கேசகா ஹிரண்ய ஸ்மஸ்ரு ஆப்ரணகா சர்வேவ ஹிரண்யகான்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த பார்த்தோம்னா பெருமாளுடைய திருமேனி பொன்ன அதாவது தங்கம் மாதிரி இருக்குன்னா தங்கம் மாதிரி இருக்குன்னு வெள்ளையா இருக்கணும்னு அவசியம், மஞ்சளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பிரகாசத்தை சொல்ற அப்படியே சொல்லிக்கிறது. இவர் போனேருனாக்கா 10 திக்குலையும் எல்லாம் 8 திக்கு மேல கீழே எல்லா இடத்துலையும் கண்ணனுடைய ஒரு பிரகாசம். சித்ரீகிருத திங்முகேன அது சித்ரீகிருத்தம்னாக்கா பல வர்ணமாக ஆக்கப்பட்டது. ஏன்னா கண்ணன் நிறைய அந்த ஆபரணங்கள்லாம் கண்ணனுக்கு போட்டிருக்கார். அந்த கோஷோச்சிதம் இடைச்சேரியில இருக்கக்கூடிய குழந்தைகள் என்ன மாதிரி ஆபரணங்களை பூணுமோ போட்டுக்குமோ அந்த மாதிரி ஆபரணங்கள்லாம் அவளுக்கு போட்டிருக்கார். இப்படி போட்டுண்டு அவர் இப்படி அப்படியும் சஞ்சாரம் பண்ணச்சே அந்த பார்த்தோம்னா எல்லா பக்கமும் எல்லா பிரதேசமும் இந்த ஆபரணங்களுடைய பிரகாசம், கண்ணனுடைய திருமேனியினுடைய பிரகாசம், எல்லா பிரகாசமும் சேர்ந்து அங்க பார்த்தோம்னா மல்டி கலரா அந்த பக்கம் எல்லா பக்கமும் இருக்கான் அழுத்தான். அந்த மாதிரி வேஷேன கோஷோத்தித பூஷணேன முக்தேன துர்பே நயனோத்சுகம் நாம். முக்தேன அப்படின்னு சொல்ற அவர் எல்லாம் இந்த வேஷத்தை போட்டுண்டு திருவாள் எப்படி இருக்கேன்னாக்க அப்படியே மனோகரமாக இருந்துருக்கேனா, அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த குழந்தை பேண்ட பேண்ட மூச்சுட்டு இருக்க மாதிரி இப்படி எல்லாம் இருந்துட்டு இருக்கேனா. அப்படிப்பட்ட அந்த குழந்தைய பார்க்கறதே அந்த கண்ணுக்கு ஒரு பெரிய உற்சவமாக இருந்துருக்கு, கண்ணுக்கு விருந்தாக இருந்துருக்குன்னு இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இவெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா, ஒரு சில சமயத்துல வரைச்சே அந்த கண்ணனுடைய வதனத்தை பார்க்கற. கண்ணனுக்கு இன்னும் கொஞ்சம் பெரியவனா போயிட்டான், நவநீதெல்லாம் வெண்ணெல்லாம் விழுங்கி சாப்பிட்றான். வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம். கண்ணனுடைய வதனத்துல, அதாவது முகத்துல பார்த்தோம்னாக்கா இந்த வெண்ணை சாட்டை வாசனை அடிக்கிறதான், கம்மனு வாசிக்கிறதான். இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரங்கநாதனை பத்தி சொல்லலுச்சே, கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அண்டருகோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு திருப்பான் அழுவார் சாதிக்கிறார். அந்த வெண்ணையுண்ட வாயன்றது அந்த கண்ணன் தான். இந்த ரங்கநாதன் தான் ஒரு ஒரு சமயத்துல கண்ணனாக அவதாரம் பண்ணவரும் இந்த ரங்கநாதன் தான். அந்த கிருஷ்ணாவதாரத்துல கண்ணன் ஆட்சியர்கள் கைப்பட்ட வெண்ணைய சாட்டது, அந்த சாட்ட வாசனை இன்னும் ரங்கநாதனுடைய ஆதாரத்துல இன்னும் இருந்துட்டு இருக்கான். திருப்பாணாழ்வார் கிட்ட போய் சேவிச்சேர்னாக்கா அந்த வெண்ணை வாசனை அடிக்கிறதான் அவர் வாக்குலேருந்து பெருமாள் திருமுக மண்டலத்திலேருந்து. ஆகையால வெண்ணையுண்ட வாயன்னு சொல்லி சொல்ற. அதரே வதனே நவநீத கந்தவாகம் வசனே தஸ்கர சாதுரி துரீணம். அந்த வார்த்தை, அந்த குழந்தை இப்படி இப்படி ஒவ்வொரு வார்த்தையா பேச ஆரம்பிக்கிறது. பேச ஆரம்பிக்கச்சேயே சாதுரி துரீணம்னு சொல்ற. தஸ்கர சாதுரி துரீணம்னா அந்த திருடனுக்கு ஒரு பேச்சு சாமர்த்தியம் வேணும். அந்த சாமர்த்தியம் இவர் வாக்குல இருந்துன்றதுதான் தஸ்கர சாத்துறதுன்றது. இங்க தஸ்கரன்றது எத்தை திருடுறதுன்னு நாம எல்லாரும் நினைச்சுப்போம். நவநீதத்தை திருடுறதுன்றது இல்ல, நம்ம மனசு எல்லாரையும் கொள்ளை கொள்வதாக இருந்துருக்கிறது. அதுதான் ஒரு பெரிய திருடு, பெருமாளுடைய திருடுது. அப்ப நம்ம மனசும் கொள்ளும்படியான ஒரு வார்த்தை, அது அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு வார்த்தை மூணு வார்த்தையா அந்த குழந்தை சொல்றத அது பார்த்தோம்னா அது அவ்வளவு சாமர்த்தியத்தோட இருக்கு. நம்ம எல்லாரையும் கொள்ளும்படியாக இருந்துருக்கு. நயனே குஹநாத்ரு மாத்ரயேதாம். கண்ணுல பார்த்தோம்னாக்க ஒரு கபடமான ஒரு கண்ணு, அங்க கண்ணுல பார்த்தோம்னா குளம் குளமா ஜலம் வர மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு. என்ன பண்ணிட்ட, ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாதிரி இவர் போய் உள்ள ஏதான தப்பு காரியம் பண்ணிட்டு வந்திருப்பார், ஏடாவிடமா எதனா ஒரு காரியம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா இவரை பார்த்தோம்னாக்கா ஐயோ பாவமா இருக்குமா, அது அந்த கண்ணுல தண்ணி கொட்டுமா. அதுக்கு நயனே குஹநாஸ்ருமாஸ்ரயேதாம் சரணே கோமல தாண்டவம் குமாரம். அந்த கண்ணன் நடந்து போறத பார்க்கணும். அப்படி குச்சின் நடந்து போறது பார்த்தோம்னாக்கா அப்படியே நர்சனம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்குமா. இப்படி பெருமாள் அந்த திருவாயூர்பாடியில சஞ்சாரம் பண்ணினேர் என்பதாக சொல்லி சொல்றார். தலேஷு தஸ்யங்கண பாதபானாம் தாலானுகூலேஷு கதாகதேஷு விரஜஸ்திதா ஸ்வர்கசதாமஸ்ருண்வன்னே தூரோதிதானே துந்துபிதுரியநாதானே. இந்த கண்ணன் அண்ணா நடக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த நடக்க ஆரம்பிச்சு பிற்பாடு காலில் தண்டை போட்டிருக்கா, அந்த தண்டை ஜல்லு ஜல்லு ஜல்லுன்னு ஓசை கேட்கறதான். தலேஷு தஸ்யாங்கண பாதபானம். அந்த பாவங்கள்லாம் பார்த்தோம்னா அங்கங்கெல்லாம் நிறைய மரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. ரொம்ப நிழலா இருந்துருக்கு. அந்த நிழலோட இருக்கச்சு அந்த நிழல்ல அந்த குழந்தை சஞ்சாரம் பண்றது. குழந்தை சஞ்சாரம் பண்றத பார்த்த உடனே அங்க இருக்கிறவளுக்கு எல்லாம் சந்தோஷம். சந்தோஷத்தினால கை தட்டுறா இந்த குழந்தைய. இது கை தட்டி வா 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 வான்னு கூப்பிடுறா. கொஞ்சம் தூரத்துல இருந்துட்டு ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு கையை காமிச்சுட்டு கை தட்டி தட்டி கூப்பிடுறா. ஒருத்தர் கூட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்துடுறா. எல்லா பசங்களும் வந்துடுறது, பசங்கள்லாம் வந்துடுறா, பெண்டிர்கள்லாம் வந்துடுறா, எல்லாரும் வந்துடுறாளாம். இங்க திருவாயர்பாடியில கண்ணனுடைய நடையும் கண்ணன் திருவடி நடக்க நடக்க அந்த கொலுசு ஓசை கேட்கறதும் இந்த கண்ணனை நடை பயில் வைக்கிறதுக்காக கை தட்டி இதை ஆரவாரம் பண்ணி அந்த சந்தோஷத்தோட அங்க திருவாயர்பாடியில இருக்கிற இவாள் எழுப்புகிற கோஷங்கள்லாம் சொர்க்கலோகத்துக்கு கேட்கறதான். சொர்க்கலோகத்துல கேட்டு சொர்க்கத்துல இருக்கிறவாள்லாம் துந்துபி வாசிக்க ஆரம்பிச்சுட்டாலாம். அந்த தூரேந்து அந்த துந்துபி கோஷமும் கேட்கறது, அந்த வாத்திய கோஷமும் கேட்கறது. அது கேட்ட உடனே இவாளுக்கு இன்னும் உற்சாகம் ஆயிடுதான். இவா உற்சாகமா இருந்து இப்படி ஒரு சன்னிவேசத்துல இப்படி எல்லாம் நடந்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்துல சொல்லி சொல்ற. இங்க பெருமாளுக்கு சொல்லச்சு, ஒரு நாள் இருக்கேன் கண்ணன் படுத்துட்டே இருக்கு. படுத்துட்டு இருக்கச்சு அந்த தூக்கத்துல பெனாசம் குழந்தைகள்லாம் கூட ஏதாவது சிரிக்கும். திடீர்னு பார்த்தோம்னாக்கா தூங்கிட்டே இருக்கு சிரிக்கும். அப்ப சொல்லுவா, பெருமாள் தேவை பாய்க்கிறேன் அகையால குழந்தை சிரிக்கிறது அப்படின்னா. திடீர்னு குழந்தை அழும். அழுத்தத்தை பார்த்தோம்னா அரி மிரட்டுறதுன்னு சொல்லி சொல்லுவா. இந்த மாதிரி எல்லாம் லோகத்துல விவகாரம். இவர் தூக்கத்துல பார்த்த உடனே தூக்கத்துல ஏதோ சில வார்த்தை எல்லாம் உளறின்னு இருக்கிறான். என்ன மாதிரி உளறல்ன்றத பக்கத்துல இருக்கிறவா பாக்குறான். சம்போ ஸ்வாகதமாஸ்யதாம் இதயதோ வாமே இதஹா. அங்க பார்க்க தூக்கத்துல சொல்றது இங்க இங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. வாமேன பத்மாஹசனம் பத்மாஹசன கிரௌஞ்சாரே குசலம் சுகம் சுரபதே விதேசனோ திருஷ்யசே யுத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜிதஹ ஸ்ருத்வஹ யசோதாகிரஹ கிங்கம் பால ஜல்பசீதி ரசிதம் பூங்கிருதம் பாஹது நஹ. கண்ணன் தூங்கிட்டு இருக்கிறான். தூங்கிட்டு இருக்கிறது அந்த கண்ணனை சேவிக்கிறதுக்காக சிவபெருமான் வரையறான். சம்போ ஸ்வாகதம் வந்திருக்கேன் வாப்பா சந்தோஷம் நீ சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு இந்த பக்கத்துல நீ உட்காந்து வந்து சேவிக்க வரையறான். இந்த பக்கத்துல நீர் உட்காந்துருக்கோம் என்ன பிரம்மாவை பார்த்து சொல்லி சொல்றேன். கிரௌஞ்சாரே கிரௌஞ்சாரன்னா சுப்பிரமணியம். சுப்பிரமணியனும் சேவிக்கிறதுக்கு வந்திருக்கு. கோசாலம் நீ சௌக்கியமா இருக்கியா. சுரபதே சுரபதே தேவேந்திரன். தேவேந்திரனை பார்த்து அப்பா நீ சௌந்தரத்தியா ஓ நோ திருஷ்யசே அப்படின்னா என்ன இப்பெல்லாம் நீ வரதே இல்லை, எப்பயோ ஒரு சமயம் தான் வர, இப்ப நிச்சயம்லாம் வரமாட்டேன்றிய என்ன சமாச்சாரம் நீ அப்படின்னு கேட்கிறேன். சுரபதே நோ திருஷ்யசே விசேஷ. அங்கேருந்து பார்த்தா குபேரன் வந்திருக்கேன். குபேரனை பார்த்த உடனே அப்பா இத்த இங்க உட்காந்துக்கோ இங்க உட்காந்துக்கோன்னு அவரை சொல்லி சொல்றான். இப்படி யுத்தம் ஸ்வப்னகதஸ்ய கைடபஜிதஹ ஸ்ருத்வா யசோதாகிரஹ. இந்த கைடபஜித்தாக இருந்திருக்கிற எம்பெருமான் அவர் சொப்னத்துல தூக்கத்துல சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கேட்டுட்டு அங்கிருந்து யசோதை ஓடி வராளாம். என்னடா இது என்ன பேசுற கிங்கிங் ஜல்பசி என்ன உளறின்னு இருக்க, இங்க எங்கடா சிவன் வந்திருக்கான், இங்க எங்கடா குபேரன் வந்திருக்கான், இந்திரன் வந்திருக்கான், என்னடா உளர்ற அப்படின்னு பிதத்துகிறான்னு சொல்லச்சு. அப்ப பெருமாள் என்ன பண்றான் ஒன்னும் சொல்லலையா. इत्थं यशोदा किरः किं किं बालकजल्पसीति रचितं दूधूकृतं पातु नः அதெல்லாம் ஒன்றும் பதிலே சொல்லல தடபுட தடபுடான்னு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு வாய்மூண்டு இருந்து வர்றாராம். அப்படிப்பட்ட பெருமாள் நம்மள ரசிக்கட்டோம்னு சொல்லி சொல்றாராம். அதே மாதிரி ஒரு நாள் இந்த கண்ணன் என்ன பண்றாராம், இந்த இடத்துல பால் அங்க ஒரு கிண்டி வச்சிருக்கா, அந்த கிண்டியை கூட கிண்டி வேணும் எனக்கு, கிண்டி வேணும் கிண்டி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாராம். மாதஹா கிம் யதுநாத, மாதஹா அம்மாவை பார்த்து கூப்பிடுறேன், அம்மா அப்படின்னு கூப்பிடுறேன். கிம் என்னப்பா, எதுநாதா கிம் உனக்கு என்ன வந்துடுது, என்ன வேணும், என்னத்துக்குடா கூப்பிடுற அப்படின்னு கேட்கிறாடா. சககம் தேஹி, சககம்னா கிண்டி, அந்த கிண்டியில பால் சாப்பிடும் குழந்தைகள்லாம் இப்பெல்லாம் பாட்டில வந்து ரப்பர் இதை போட்டு கொடுக்குறாள், அந்த மாதிரி அந்த காலத்துல கிண்டியில வெள்ளி கிண்டி வச்சு குழந்தைக்கு அதுல ஒரு மூடி போட்டு அது நிறைய பால் கொடுத்தோம்னா அது மட்டும் குழந்தை அந்த கிண்டியை பிடிச்சிட்டு பால் சாப்பிட்டு இருக்கோம். சககம் தேஹி, அந்த கிண்டியை கொடு அப்படின்னா என்னத்துக்குடா இப்போ உனக்கு கிண்டி போகணும் கேட்கிறா, அம்மா கேட்கிறா. கிந்தேன பாத்தும் பயா, எனக்கு பால் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு, ஆகையால பால் சாப்பிடணும், நான் இப்ப பால் கொடுது, அதுக்காக எனக்கு கிண்டி கொடு அப்படின்னா. தன்னாஸ்தி, இப்ப பாலே இல்லையம்மா, பால் இல்லையே, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல, எப்ப பால் வரும் அப்படின்னு கேட்கிறேன். சாயங்காலம் தான் பால் வரும், இப்ப பால் வராது, இப்ப பால் இல்லை அப்படின்னு. கதா சிவா நிசி, ராத்திரி தான் பால் வரும், ராத்திரி எப்ப வரும் அப்படின்னு கேட்கிறான். காணு நிசி, ராத்திரியில வரும்னு சொன்னா காவா நிசி, ராத்திரின்னா என்னது தெரியல, இது சின்ன குழந்தை, ராத்திரின்னா என்னது அப்படின்னு கேட்கிறேன். கேட்டா அதுக்கு அவர் சொல்ற, எல்லா இடமும் ஒரே இருட்டா போயிடும் பாரு, அதுக்குதான் ராத்திரின்னு பேரு அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்தகாரம், அந்தகாரம் ஒரே இருட்டா போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே பெருமாள் என்ன பண்ணாரான், கண்ணன் என்ன பண்ணாருன்னா, அமில்யாட்சியுகம் நிசாப்யுபகதம் தேஹீதி மாதுர்முஹோ, கண்ணை கட்டிமா மூடிட்டாரான், கண்ணை கட்டிமா மூடிட்டு அமில்யாட்சி யுகம் ஒரே இருட்டா போயிடுச்சுமா, அம்மா இருட்டு வந்துடுச்சு இருட்டு வந்துடுச்சு, இப்ப நீ கிண்டி கொடு, நான் பால் சாப்பிடணும் கிண்டி கொடுன்னு அம்மாவனுடைய அந்த மேல போட்டு இருக்கிற துணிய புடவைய பிடிச்சி பிடிச்சி இழுக்கிறாராம். அமில்யாட்சி யுகம் நிசாப்யுபகதம் தேஹீதி மாதுர்முஹோ வட்சோஜம் சுககர்ஷணோத்யதகரஹ கிருஷ்ணஹ சபுஷ்ணாது நஹ. அப்படிப்பட்ட கிருஷ்ணன் நம்மளை எல்லாம் ரட்சிக்கட்டம்னு அந்த கண்ணனுடைய ஒரு விருத்தாந்தத்தை சொல்லி சொல்றேன். இன்னும் ஒரு சமயம் பார்க்குறேன், இந்த கண்ணன் இன்னும் கொஞ்சம் பெரியவராக போயிட்டு, இந்த கண்ணன் பெரியவராக போன பிற்பாடு இவர் எல்லாம் பக்கத்தாட்டுலாம் போய் திருட ஆரம்பிக்கிறேன். தேயம் சுவாத்வத்யததீபய கல்பிதை தேயயோகை தேயம் போக்ஷவனம், இவருக்கு திருடி சாப்பிட்றதுல இஷ்டம். திருடுறதுன்னாக்க எல்லாருடைய மனசையும் கொள்ள கொண்டவர்கள், அவ மனசுல கொடுத்தது எல்லாமே அவளுடைய கை பட்டதெல்லாம் தான் இவருக்கு பரம போக்கியமாக இருந்துருக்கு. அந்த பரம போக்கியமாக இருக்கிறதுனால தேயம் சுவாத்வத்யததிபய கல்பிதைஹி தேயயோகைஹி, அந்த திருடுறதுக்குன்னு எல்லாம் சில வழிய கல்பிக்கிறேன். எப்படி போனா யாருக்கு யாரும் இல்லாத இருக்கச்சு திருடுறது, யாரும் பார்க்காத இருக்கச்சே போறது, இப்படி எதெல்லாம் மாட்டின்ட்டாக்கா அப்ப என்ன பண்றதுன்னு சொன்னாக்கா, அப்போ அதுக்கு சமாதானம் சொல்லி சாமர்த்தியமாக அந்த இடத்த விட்டு நழுவிக்கிறது. இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் திருட போயிட்டேறவ, அதாவது ஒரு ஆத்துல போய் அந்த ஆத்துல யாரும் இல்லைன்னு நினைச்சுட்டு அவ ஆத்துல இருக்கக்கூடிய வெண்ணையை எடுத்து சாப்பிடணும்ட்டு உள்ள போயிட்டேறான். போன உடனே பிடிச்சுட்டா, அங்க இருக்கிறவா உள்ளுக்குள்ள யாரோ இருந்திருக்கா, இவட பிடிச்சுட்டா, இவங்க ஒன்னா திருடுறதுக்கோசரம் வெண்ணையை திருடி சாப்பிட்றதுக்கோசரம் தான் இங்க கண்ணன் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டான். தெரிஞ்ச உடனே கப்பம் பால, யாரா நீ, நீ எங்கடா இங்க வந்திருக்க அப்படின்னு அவ பார்த்து கேட்கிறானாம். கப்பம் பால, நீ யாரான்னு கேட்ட உடனே பலானுஜஹா, ஒன்னும் அதுக்கோசரம் ஒன்னும் விசாரப்படவே இல்லை, ரொம்ப அழகா நிதானமா பதில் சொல்றாரா அவ கேட்கிற கேள்விக்கெல்லாம். பலானுஜஹ பலராமருடைய தம்பி நான், என்ன தெரியலையா உங்களுக்கு நான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா, கிமிஹா கிமிஹா இங்க என்னத்துக்கடா வந்திருக்க அப்படின்னா, மன்மந்திரா சங்கையா. இது எல்லாம் திருவாயூர்பாடியில எல்லாம் கூரை வீடு. அந்த கூரை வீட்டுல பார்த்தோம்னா எல்லாராமும் ஒரே மாதிரி இருக்கு. நான் சின்ன குழந்தை, எனக்கு எங்கா எது பக்கத்தான் எதுன்னு எனக்கு தெரியல. இது எங்கான்னு நினைச்சுட்டு தாத்துள்ள நோய்ந்துச்சுட்டேன் அப்படின்னா, மன்மந்திரா சங்கையா யுக்தம் தம் நவநீத பாத்திர விவரே ஹஸ்தம் கிமர்த்தம் யசேஹே. சரி, போனா போயிட்டு போறது, நீ சின்ன பையன், உனக்கு இடம் தெரியல, தெரியாததுனால இங்க வந்திருக்க, அப்போ வந்ததுனால பரவாயில்லன்னா, ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னா, எந்த சமயத்துல இந்த கண்ணனை பிடிச்சான்னாக்க அங்கேருந்து கிட்ட போய் ஒரு இடத்துல போய் நவநீதம் வண்ண வச்சிருக்கிற ஒரு உரி, அந்த உரி உள்ளுக்குள்ள ஒரு மிருத்பாத்திரம் வச்சிருக்கு. அந்த மிருத்பாத்திரத்துள்ள கையை விட்டுன்னு இருக்கே அவர், அந்த கையை விட்டுண்டே இருக்கச்சே இவ பிடிச்சிட்டான். பிடிச்ச உடனே கண்ணா யார் நீ, யாரா நீன்னா, நான் பலராமருடைய பிள்ளைன்னா, எங்கடா இங்க வந்துட்டேன்னா எங்கான்னு நினைச்சுட்டு வந்துட்டேன்னு. சரி, இது ரெண்டும் வாஸ்தவம், ஒத்துக்கிறேன். அப்போ யுக்தம் தன்னவநீத பாத்திர விவரே ஹஸ்தங்கி மத்தம் யசே. நவநீத பாண்ட விவரே, அந்த வெண்ண வச்சிருக்கிற வெண்ண தாழி இருக்க அது உள்ளுக்குள்ள என்னத்துக்கடா கைய விட்ட நீ, ஏதோ ஆண் தெரியாத வந்துட்டேன்றது பரவாயில்ல, அதுக்குள்ள ஏன் வந்துருது அப்படின்னா, அதுக்கு அந்த அம்மா அந்த வீட்டுக்காரிய பார்த்து சொல்ற, மாதா கஞ்சன வர்த்தகம் ரிகஜித்தும் இல்ல, நான் ஒரு கண்ணு குட்டி பின்னாடி போயிட்டே இருந்தேன், அந்த கண்ணு குட்டி காணும், அதை தேடுறதுக்கோசம் தான் நான் இங்க வந்தேன். நானு இந்த பாத்திரத்துக்கும் இங்க எதான கண்ணுக்குட்டி இருக்கான்னு தான் தேடுறதுக்கு தான் அது உள்ள கைய விட்டேன் அப்படின்னு சொன்னானா. மாத கஞ்சன வர்த்தகம் ரிகஜித்தும் மகா விஷாதம் கணாது. அது கேட்டே கையை எதுக்குடா விட்டேன்னா, இப்ப எங்க போச்சு ஒரு சில நேரம் பாக்குறான். அது நீ ஒன்னும் ஒரு நிமிஷம் கேளு, நான் அந்த கண்ணுக்குட்டியை தேடி பாக்குறேன், நானு இந்த கண்ணுக்குட்டி இங்க காணும், நான் ஓடி போயிட்டேன்ட்டு அவ பாத்துட்டே இருக்கு. இது உள்ள எங்களா தேடுறேன்னா அது உள்ள இருக்கான்னு தேடி பாக்குறேன், இப்ப காணும், நான் ஓடியே போயிட்டேன்ட்டு அவ பாத்துட்டே இருக்கு, ஓடியே போயிட்டேறான் கண்ணன். இப்படி ஒரு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கேறான். மர்கான் போச்சின் விபஜதி சதேன் நாத்தி பண்டம் பினத்தி. மர்கான் போச்சதி அப்படின்னு இந்த வெண்ணெல்லாம் எடுத்து தான் சாட்டாலாவது பரவாயில்ல, எவ்வளவு சாப்பிடுறது, குரங்க கூட்டு அதுக்கு சாப்பிட பண்ணி பண்றதுதான். மர்கான் போச்சன் விபஜதி சதேன் நாத்தி பண்டம் பண்டம் பினத்தி. அந்த குரங்கு சாப்பிடாது போட்டோம்னாக்க அந்த பாத்திரத்தோட தூக்கி அந்த மோரோட தயிரோட வெண்ணையோட இருக்கிற பாத்திரத்தை தொபீர்னு போட்டு கீழே போட்டு, மண் பாத்திரம் தானே உடைச்சது. திரவியாலாபே ஸ்வகிருஹ குபீரஹ யாத்யுபக்ரோஷ்யதோகானே. திரவியாலோபே ஒரு ஆத்துல போய் தேடுற, அந்த தேடினாக்கா அங்க ஒன்றும் கிடைக்கல, அதனால அந்த அலாபம் அதை கிடைக்காத போயிடுச்சுன்னா, சொகிரக குபிதா ஆத்மகிரக குபிதா, அந்த வீட்டுல இருந்து கோச்சுண்டு அது அதுல இருந்து என்ன பண்ணிட்டாருன்னா, அங்கிருந்து அவள் அங்க இருக்கிறவா எல்லாரும் கொடுத்துட்டு, அங்க இருக்கிற அந்த குழந்தைகள்லாம் இருக்கும் இல்லையோ, சின்ன குழந்தை எல்லாம் அங்க கட்டில எதனா படுத்துட்டு இருக்கும், தொட்டில படுத்துட்டு இருக்கும் சின்ன குழந்தைய, அதை போட்டு கிள்ளி போடுறாரு. கிள்ளிட்டு அழ விட்டுட்டு இவன் பாட்டுக்கு ஓடி போயிட்டுறான். திரவியா லாபே ஸ்வகிரக குபிதா யாத்யுபக்ரோஷ்யதோகானே. அந்த ஆத்துல இருக்கிற சின்ன குழந்தைகளை அது அழ விட்டுட்டு எப்படியான ஒரு பிரகாரமா அழ விட்டுட்டு அங்கேயிருந்து ஓடி போடுவேறான். ஹஸ்தாக்ராஹ்யே ரதயதி விதிம் பீடகோலு கலாத்யைஹி. சில இடத்துல இவன் சின்ன குழந்தை தான், இவனுக்கு எட்டாவது இருக்கணும்னுட்டு ஹஸ்தாக்ராஹ்யே தன் கையால எடுக்க முடியாத ஒரு இடத்துல வச்சிருந்தாக்க, ரசயதி விதிம் பீடகோலு கலாத்யைஹி சித்ரம். அங்கே எதனா ஒரு உலூக்கு உரல் இருந்ததுன்னா அந்த உரலை கொண்டு வருது, அந்த உரல் மேல ஏற்றி வைக்கிறது, இப்படி அது மேல எல்லாம் உட்கார்ந்துட்டு அது மேல ஏறி அது மேல ஏறி இப்படி எல்லாம் அதை திருடுவாராம். இத சொல்லி சொல்ற பீடே பீட நிஷன்ன பாலகணே திஷ்டம் சகோபாலகோயம் புங்கசவாங்கோபாலகா यंत्रांतस्थित दुग्ध भाण्डमपकृष्य आच्छाद्य घंटारवं वक्त्रोः पान्तकृताञ्जलिः कृतशिरः कम्पीं शिरःकम्पं पिबल्यः पयः पायाते आगतगोपिका नयनयोः गण्डूषफूत्कारकृते. அங்கேந்து பார்க்கிறேன் हस्ताग्राह्ये हृदयति विधिं पीटको लोकुलाद्यैः छिद्रं ह्यन्तर्निहितवयुनः सिक्य भाण्डेषु तद्वित्. இது உள்ள மறைச்சி வச்சிருக்கிறது அவருக்கு தெரியும். அதுக்காக என்ன பண்றாரு, அங்கேருந்து ஒரு பீடம், அந்த பீடம் இருக்கிறது உரல் மாதிரி ஒரு பீடம், அந்த பீடத்தை எடுத்து வரையறான். பீட்டு பீட நிஷன்ன பாலககளே, அது மேல கூட ஒரு தாம் திருட போனா தனியா போல கூட இன்னொரு பையனையும் கூட அழைச்சிட்டு போறோம். இந்த கூட அழைச்சிட்டு போனா அந்த பையனை இன்னும் ஒசர இருக்கு, அந்த பையனை மேல ஏறி நிக்க சொல்றான். அந்த மேல ஏறி நிக்க சொன்னாக்கா அந்த குழந்தை மேல ஏறி நிக்கிறேனாம். நின்னுன்னா அந்த உரி வச்சிருக்கு, அந்த உரியில ஒரு மணி கட்டி வச்சிருக்காளாம். அந்த மணி எப்பயானா கண்ணன் வந்து உரியிலேருந்து வெள்ளைய திருடினான்னா உரி உரி அசைஞ்சதுன்னாக்கா அந்த மணி கணக்கணான்னு ஓசை கேட்கும். ஓசை கேட்டதுன்னாக்கா நாம ஓடி வந்து கண்ணனை பிடிச்சு கொடுத்துடணும்னு அவ எல்லாரும் நினைச்சுட்டு அந்த உரியில மணியை கட்டி வச்சிருக்காளாம். அந்த கட்டி வச்சிருக்கச்சு அங்கேருந்து அவர் என்ன பண்றாராம், அங்க பாக்குறாராம் அந்த உரி மேல ஏறிண்டு அந்த மணியினுடைய நாக்க ஒரு கைய, மணி அடிக்கிறதுல அந்த அடிக்கிற நாக்க ஒரு கையால பிடிச்சுட்டாராம். பிடிச்சுட்டாக்க மணி அடிக்காது, அது மேல பாக்குற நல்ல கமகமான வாசனையோட அந்த தயிர் நல்லா வச்சிருக்கு, அது நல்லா அப்போதான் குழப்பி, அந்த குழப்பின பால்ல அந்த தயிர் மோர் இருக்கு, அது ரொம்ப நல்லா இருக்கும், பரம போக்கியமா இருக்கும். அந்த ஒரு வாசனையா அந்த வெண்ணெய் வாசனை வந்துட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். அது அது அப்படியே சாய்க்கிறேன் ஒரு கையால, இன்னொரு கையால வாய்க்கு கீழே வச்சுட்டு அது அப்படியே கொட்டுறது. அந்த கொட்டச்சு தலையை ஆட்டிண்டு ஆட்டிண்டு அது அப்படியே இந்த கையில குடிச்சிருந்து அவரே சாப்பிட்றாராம். இதுதான் சுவாரஸ்யமான ஒரு விஷயம். भाण्डमपकृष्य आच्छाद्य घण्टारवं वक्त्रोपान्तकृताञ्जलिः कृतशिरः कम्पं. நல்ல வஸ்துவா இருக்கு, நல்லா இருக்கு, அது நல்லா தலையாட்டிண்டு ஆட்டிண்டு நல்லா சாப்பிட்றேரா. அதுல இருக்கிற பாலையும் மோரையும் அவர் அப்படி தலையாட்டிண்டு ஆட்டிண்டு சாப்பிடச்சே அங்கேருந்து அவ வந்துட்டாளாம். அந்த கோபி வந்துட்டாளாம், அந்த ஆத்துக்கு இருக்கிறவ கோபி வந்துட்டாளாம். அவ எப்படி வந்தான்றது பார்க்கணும். அவ வந்த உடனே கண்ணா நீ வந்துட்டியா மாட்டின்ட்டியா அப்படின்னு அவ சொல்லிட்டு ஓடி வராளாம். ஓடி வரைச்சு வாய் நிறைய அப்படியே இந்த பால் வச்சுருக்கேன், வாய் நிறைய மோர் வச்சுருக்கேன், அந்த வாய் நிறைய இருக்கிறது மொத்தத்தையும் அவன் கண்ணுல பூண்டு அவ கண்ணுக்கு நேரம் ஊஞ்சிட்டா. ஊஞ்சிட்டா கண்ணே தெரியல, கண்ணை மூடிட்டாலும் இப்படி கண்ணை இது பண்றதுக்கு அதுக்குள்ள ஒரு ஆற்ற விட்டு ஓடி போயிட்டாரான். அந்த ஆத்துல இருந்து ஓடி போயிட்டு அப்படி கண்ணன் அந்த பாலகிருஷ்ணனாக நவநீத சௌரியம் பண்ணிண்டு லீலையே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்ற. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், இந்த ஸ்லோகத்தை சொல்லி நானும் ஒரு இடத்துல உபன்யாசம் பண்ணச்சு. இவ்வளவுதான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. உபன்யாசம் பண்ணச்சு ஒரு பெரியவர் அந்த உபன்யாசத்தை கேட்டிருந்து, ஏண்டா அங்க மணிக்கு ஓசப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மணியினுடைய நாக்க கட்டியமா பிடிச்சுட்டு ஓசையே படலை, கண்ணன் உள்ளுக்குள்ள இருக்கேன்னு எப்படி அந்த கோபி தெரிஞ்சுட்டா என்று அதுக்கு என்ன சமாதானம் சொல்லுவ இந்த ஸ்லோக பிரகாரம்னு கேட்டு, தெரியலையே எனக்கு எப்படி சொல்லுவான்னு தெரியலையே, இது இப்படிதான் இருக்கு இந்த ஸ்லோகத்துல வேற ஒண்ணும் இல்லையே அப்படின்னா, இதுல ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம் இருக்குடா ஒண்ணு சாட்சியர் என்னன்னா பாரு. ஒரு ஆத்துல மாத்திரம் மணி கட்டி வைக்கல உரியில, எல்லா ராத்துலயும் மணியில உரி கட்டி வச்சிருக்கா, எல்லா ராத்திலையும் மணியில உரி கட்டி வச்சிருக்கா. அதாவது உரியில மணியை கட்டி வச்சிருக்கா. இப்ப யாராத்துல போய் சாப்பிட்றோ அவாத்து மணி அடிக்க போறதுன்றது வாஸ்தவம். அந்த எடுத்தாக்கா அந்த உரியில இருக்கிற மணி அடிக்கிறது. इवर ओर और मणि नाकदा इवर पिटे अंद मणि सब्दिका इवर सापड़ यार निवेदन पड़े मणि अड़ो इमुद उल् मणि अड़ो वो गोपियों पाक मनिदा अड़क कणन काण मीरी पे मात्र पाता कणन आगे अंद मणि ओस पकता अड़क मणि ओसा कैटे ओडि वंटान अर्थ सर इन स्वारस्य इतमी और सप्रदाय सोलण हस्ताग्राह्ये रचयति विधिं पीठकोलुङ्खलाद्यैः छिद्रं ह्यन्तर्नीतवयुनः शिक्य भाण्डेषु तद्विते भान्तागारे धृतमणिगणं स्वाङ्गमर्थप्रदीपं काले गोप्यो यर्हि गृहकृत्येषु सुव्यग्रचित्ताः। சில சமயங்கள் எல்லாம் ஆன உடனே என்ன பண்ணிடுறேன்னா अंधकार आवृतमान और वीटल इवर पोर इटा अटा आंदल उरी भांडम अबलिए इवर एपीपे इला कुछ वीडू इतना वेंटिलेशन एपीना इवर तिरुमेनियिल भूषण अंद तिरुमेनिये अंदंद इडत्तुक्कु ओरु वेलिच्चम पोट्टु कामिक्किर मादिरि इरुंदिरुक्कु महानिसांगिर सादिक्किर धान्तागारे धृत मणिगणं स्वांगम अर्थ प्रदीपम इप्पडि इवर अंद उल्ल पोना अंग पोद उडने अंद वस्तुवै पाक्किर पाद उडने एल्लाम तेरिंजिट्टालाम। इप्पो इवर एवं स्त्रीभिः सभय नयन श्रीमुखा लोकिनीभिः व्याख्यातार्था प्रहसितमुखी नह्युपालब्धुमैच्छते एल्ला पेण्गळुमा वंदु यशोद पिराट्टियिन्द वंदु कोल सोल्रा एल्लारुम वंदु कण्णन इंद मादिरि तप्पु पण्रान कण्णन तप्पु पण्रान इंद मादिरि एंग आट्ल इरुंदु वंदु वेण्णैय तिरुडियुम पोट्टान पाल तिरुडियुम पोट्टान मोर अद्भुत पड़ा अरंग सापड़े अंत भांडते एटी उदची वीडाबी वर मोरा वरे नाथमा पे इतने कटमा पयान इपड़ेल पड़ा एवं स्त्री सभय नयन श्रीमुखा लोकिनी व्याख्यातार्था प्रससित मुखी नुपालब्धुमैच्छते अंद कण्णन वेयवे माटान इतना पेर कंप्लेंट पन्ना कूड यशोदा ताटी कण्णन वेयणुंद्र एण्णमे अवळुक्कु तुळि कूड वरल अंद कण्णन मुखत्ते पाकरा एंडा नी अप्पडी पण्ण अप्पडिना अदु पेंद पेंद मूचिंदु ओरु सिरिप्पु सिरिक्किरद पार्त्त उडने इवन ओन्नुम पण्णिरुक्क माटान पोई सेर्पो अनावश्यमा उनक्कु कण्णन पिडिकल अदुकाग नी कंप्लेंट पण्णिट्टु वर नी पो अप्पडिन्नु सोल्लिटाराम। अव यार सोन्नालुम केक्कलैया। गोप्यः कदाचन पृथक् पृथगुह्य कृष्णं एतैकदैव गदितुं प्रसृतास्तदागः दृष्ट्वा तदन्त्य सतमेव निजान दृष्ट्वा सर्वस्यता निवृतुः स्वगृहं फलज्जाः। और सर इवो नाम सटो कई कलवुमा कणन पिछड़ी कामचो इनकी तीर्मान पड़ेटा गोपियन वीटल पाता कणन उड़े कणन पाक कणन पाटू अदव ना इतु सात कदटे वंजा इंगे मंदिर माटिया ना यशोद नहीं पड़ कार्यता नेर सुल्ला ना सुना नंब माटेन अम्मा इनकी उनके एला गोपियों वीटल पाता कणन उल्लामें मुदल और संकेतम पड़ा நாளைக்கு கண்ணன் கணக்கு உள்ள வந்தான்னாக்க அந்த கண்ணனை உள்ள வச்சு கதவை சாத்தி பூட்டிட வேண்டியது. யசோதையை நேர அழைச்சும் வந்து கண்ணன் பண்ற காரியத்தை காண்பிக்கணும்னு எல்லாரும் சொல்லிருக்கா. இப்படி இத்தனை கோபிகளும் யசோதையிட்ட கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. இவ என்னத்துக்கு வந்திருக்கான்றது இன்னொத்துக்கு தெரியாது, இன்னொத்து என்னத்துக்கு வந்திருக்கான்றது இவளுக்கு தெரியாது. அப்படியே மற்ற பேரும் வாசல்ல வந்திருக்கா. அந்த நந்தகோபருடைய கிரகத்துக்கு யசோதா பீரியட் வந்திருக்கா. யசோதா யசோதான்னு கூட்டுண்டே வர, அங்கேருந்து என்ன சமாச்சாரம் என்ன சமாச்சாரம்னு அவளும் சொல்றான். வாயம் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன்னுட்டு இவாளும் வேக வேகமா உள்ள போறான். அவ வெளில வர வரைக்கும் கூட காத்துண்டு இல்லை. அந்த உள்ள போனா கண்ணன் யசோத கழுத்தை கட்டிட்டு விளையாடிட்டு இருக்காரான். அந்த இடத்துல யாருக்கும் ஒன்றும் பதிலே சொல்ல முடியல. எல்லாரும் நான் தங்காத்துல தங்காத்துல தான் கண்ணன் பார்த்தேன்னு நினைச்சிருந்துச்சு வந்திருக்கா. எல்லாரும் இங்க பார்த்தோம்னாக்கா யசோத கழுத்தை கட்டிட்டு உட்காந்து அந்த கோபியர்கள் ஒத்தருக்கு ஒத்தர பார்த்து கேட்கிறா, நீ என்னத்துக்கு வந்திருக்க நீ என்னத்துக்கு வந்திருக்கன்னு கேட்கிறா. எங்காத்துல கண்ணன் வசமா மாட்டின்ட்டான், அவனை சொல்றதுக்கோசரம் நான் வந்தேன்னு அவ சொல்றான். மீதி அங்க இருக்கிற அத்தனை பேரும் சொல்றான். அத்தனை பேர் ஆத்துல அத்தனை ரூபத்தோடையும் கண்ணன் இருந்துட்டு அதே கண்ணன் இந்த நந்தகோபருடைய திருமாளிகளையும் யசோதைய பிடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்காராம், சிரிச்சுட்டு இருக்காராம். இதை பார்த்த உடனே ஐயோ என்னடான்னு சொல்றதுன்னு அவளுக்கு மொத்தம் ஒரு வெக்கப்பட்டு வந்து தான் இடத்தை விட்டு தன் பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டான்னு சொல்லி மகரிஷி சொல்ற, கோபியா கதாச்சன பிருதக் பிருதகுஷ்ய கிருஷ்ணம் ஏத்தை கதைவ கதிதும் பிரசிதா ததாகம் திருஷ்வா ததந்தியததமேவ நிஜான திருஷ்வா சர்வாஸ்ததா நிபவ்ருதுஹு ஸ்வக்ருஹான் சலஜ்ஜாஹ. எல்லாம் வெக்கப்பட்டு தலை கவுந்துட்டு இவனை போய் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு வந்தமேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திரும்பி போயிட்டாருன்னு சொல்ற. இப்படி கண்ணனுடைய நவநீத சௌரியத்தை அற்புதமாக மகரிஷி சாதிச்சது, அதே மாதிரி லீலா சுகர் சாதிச்சது சொன்னது, இதெல்லாம் நம்ம இன்னைய தினத்துல அனுபவிச்சோம். இன்னும் பாலக்கிரீட வர்ணனம்லாம் இன்னும் நிறைய மகரிஷி சொல்லியிருக்கேன். அதெல்லாம் அடுத்த இதுல பார்க்கலாம். இன்றைய தலைப்பு நவநீத சௌரியம். கவிதாத்மிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த